இங்கே சொல்லிருக்கிறார்களே, தீன் குறும்பதி விளங்கும் உலக வாழ்க்கை முடிய போல. எங்களுக்கு இப்ப விளங்குறீங்க, எங்களுக்கு ரியாலிட்ட டாலர்ட பொறுமதி விளங்கும், ருபீஸ்ட பொறுமதி விளங்கும், கரன்சியில பொறுமதி இல்லாமல் விளங்கும், மெட்டீரியல பொறுமதி விளங்கும், படிப்புட பொறுமதி விளங்கும். அங்கே சொல்லி நீண்ட பொறுமதி விளங்கும், விளங்கினேல எல்லாம் நாள் நல்லா பாதுகாக்கும். கை சேதம் ரெண்டு இடத்துல வாழ்க்கையில வரும், கை சேதம் வாழ்க்கை ரெண்டு இடத்துல வரும். உண்டு சக்கராத்துல வரும், சொரிதான் வந்தா சக்கராத்துல கை சேதம் வந்தா சொரிதான், வெரி சாரி, நல்லா பாதுகாக்கும். நினைவுங்களை சக்கராத்துல கைசிதம் வந்தா அதுக்கு மாற்று பரிகாரம் ஆல்டர்னேட்டிவ் இல்ல. வந்தா வந்தா சரி கைசிதம் வரலானே, சக்கராத்துல கைசிதம் நல்லா தானே சரியான கோபம் வர. மௌத்துக்கு பின்னால ஹஜர்ல கெஞ்ச போது அல்லாக்கு இன்னும் கொஞ்சம் கோபம் கூடுமோ, சக்கராத்துல இந்த இல்ல. நரகத்துல இது கட்ட போல அதை விட கோபம் வரணும் அல்லாஹ். சொல்லிக்கிறார்களே, உலகத்துல யாராவது ஒன்றுக்கு பயந்தா, ஏதாவது ஒன்றுக்கு பயந்தா அது விட்டு தூர போறா கிட்ட போற, பயந்தா தூர போறா கிட்ட போற, பயந்து தூர போற, பயந்தால் கிட்ட போற உண்டீக்கு உண்டா துரம்புள்ளால அண்ணாவ பயந்தா மட்டும்தான், பயப்பட பயப்பட கிட்ட போற. அந்த பயத்தல்ல இருக்காது, வந்து வந்து போகுது இருக்குதில்லை. பயந்தால் ஓடுவோம் தூர உலகத்துக்கு, அல்லாஹ் பயந்தா கிட்ட போவோம். உலகத்துல ஒரு கண்ணீர் வடிச்சு அல்லாக்கு முன்னால, ஆகிறது தலையில் செல்லாமா, ஆகல கப்பல் ஓட்டுறதுக்கு வடிச்சாலும் கணக்கெடுக்கணும், நாய்கடையை கத்தாரிங்க. அந்த சங்கையான ரப்புக்கு முன்னால் நிற்கும், ஏ மனிதர்களே உங்களை அல்லா விட்டும் ஏமாத்தினது, அங்கேயான ரப்ப விட்டும் ஏமாத்தியது எது அல்லா கேட்கிறேன், எது உங்களை ஏமாத்தி அல்லா விட்டும் இப்படி பராமுகமா இருக்கிறீங்க. அல்லா சொல்றான் அரிசி குறிச்சியில, அரிசிலிருந்து பாதாளம் வரைக்கும் எல்லா படைப்புகளும் என்னை தேடுது, நானோ மனிதனே உனையை தேடுறது, நீ எங்கேயோ பார்த்துக்கணும். அரிசிலிருந்து பாதாளம் வரைக்கும் உள்ள எல்லா படைப்பும் என்னையே தேடுது, நான் உனையை தேடுது. நண்பன் ஒரு கடிதம் கிடைச்சா நீ அது ஒரு பக்கம் பேசி அதை வாசிக்கிறாய், தாரம் வந்து அதை இடைஞ்சல் பண்ணினா கையால் இஷாரா பண்றாய், முக்கியமான விஷயம் வாசிப்பதாக காட்டுறாய், நான் உன்னோட குர்ஆன் மூலமாக பேசுறேன், நீ விளங்கும் என்பதற்காக வேண்டி திரும்ப திரும்ப பேசுறேன், சில விஷயம் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ கணக்கெடுக்காம இருக்கிறாய், நீ பாராமுகமாயிருக்கிறாய், என்ன நான் ஒரு நண்பரோட கேவலம் ஆகிட்டுனா, நான் ஒரு நண்பரை விட கேவலம் ஆகிட்டுனா உனக்கு கேட்கணும் அல்ல. அப்படி அவனுக்கு என்ன தேவைக்கு, அவனுக்கு பேரொன்றே கிஸ்தமா தேவையற்றவன் எல்லாம் கண்ணியமான எஜமான் கேட்கிறான் சோழிக்கிறார்களே. சில பூமிகள் எல்லாம் எப்படி நடந்து கொண்டாண்டா ஃபேமஸ் நாள்ல கேலி கணக்கு திரைக்கு பின்னால் எடுத்து தனியை கேள்வி கேட்க போறோம், பார்க்கறது எல்லாம் நினைப்பாங்க அல்லா தனி எடுத்துதான் முடிஞ்சி, ஆனா அல்லா அவரை தனி எடுத்து அல்லாக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லா செல்வாங்க அடியானே, உலகத்தோட குறைய மறைச்சது போல இன்றைக்கு நான் மறைச்சிக்கிறேன், உன்னை நான் மன்னிச்சுட்டேன், நீ சொர்க்கத்துக்கு போ என்று சொல்லிட்டு எல்லாம் செல்லுவானாம். நினைவிக்கா துணியால இன்ன இடத்துல இன்ன பாவம் செஞ்சாய், அல்லா மன்னிச்சு சொல்றாய், அல்லா ஏன் நினைவு காட்டுறாது அப்படி க்ளோஸ் ஆகும் பேசுவான். அவன் உருக்கி பார்த்த உலகமே சுக்கூரா பேசிடும், அவ்வளவு சக்தி அல்ல இப்படி பேசணும். அவன் இறக்கிற சோலை கிடையாது, அவன் அன்புக்கு எல்லை கிடையாது, அவன் அவ்வளவு கிருப்பையான கிருப்ப காட்டினா குத்திக்கும் படாது, கிருப்பு காட்டிட்டா குத்திக்கும் படாது. எங்கேயா சொல்லிக்கிறார்கள், அல்லா தலா நூறு குறைய மன்னித்தான். ஹஜ்ஜாஜி யூசுப் ஆயிரக்கணக்கான உலமாக்கள் கொண்டா, ஆனா எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, வாழ்க்கையிலே அச்சாக் போய் பேசி அச்சா போய் பேசி வாழ்க்கையிலே சகஜ துட்டு இல்ல தெரியுமா, அஞ்சு நாள் ஆறு நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிப்பான். அப்படிப்பட்டதான் அச்சா. அவனோட மனைவிக்கு ஒரு சூனியம் நடந்துச்சு, சூனியம் விட்டு வந்து ஒரு இரும்பு துணியில அந்த சூனியை தெரிஞ்சு வீசுறதுக்காக எடுத்தாங்க, அந்த சூனியத்தின் தாக்கம் அந்த இரும்புட பாரம்
ரெண்டு பேர் வந்தாங்க தூக்கிடலாம், நாலு பேர், எட்டு, பத்து, பன்னெண்டு பேர் வந்தாலும் தூக்கி வைக்கலாம். ஹஜ்ஜா சின்ன பக்கம் உண்டாவுடைய கலப்பத்தமாவது நாயக்கருக்கு முடியல. அஜாஜை பத்தி யாரும் ஒன்னும் பேசுவான்னு இல்ல, சக்கராத்துல அவன் போட்ட ஒரு போடு வந்து அல்லாவோட பேசின பேசிட்டு அதை வச்சு யாரும் ஒண்ணு தாய் கேட்ட மகன் எவ்வளவு பெரு பெரு உலமாக்களை கொடுத்து எந்த முகத்தோட எல்லாம் சந்திக்க போறாங்க. தாய் நாளைக்கு என்ன விஷயமா தீர்ப்பு செய்ய அல்ல அவங்களோட கையில தந்தா நீ என்ன முடிவு செய்யணும், நேரத்துல போடுவீங்களா சொர்க்க போடு, நான் எப்படி மகனே உனே எந்த கையால போடுவேன், உமா எந்த அல்ல அவங்களோட 70 மடங்கு இறக்கம் இல்ல அதோட பேசுவான்னு சொல்லு. மன்னிக்க நினைச்சிட்டா 100 கொலையை மன்னிப்பான், குடிக்க நினைச்சிட்டா சின்ன ஒரு ஆக்சனை முடிப்பான். மன்னிக்க நினைச்சிட்டா சவானா கொண்ட விபச்சாரம் சிந்த பெண்மதி, விபச்சாரமே தான் கொலில் சவானா டிசைன் பண்ணி கொண்டு ஓட்டுக்கு வருவா, பொம்பளையில ஆம்பளை வீட்டு மூடுவாங்க கதை போல இது பத்தி பேசிடுவாங்களே. அப்படி முழு பிரமேலையும் ஒரு மோசமான தொழில் செய்யற ஒரு பெண்மணி தான் சவானா. ஊரே மதிச்சு ஏறலை இங்கதான், யாரும் வெண்ணையும் கொடுக்கறதே கிடையாது. சவானா ரோட்ல போறான், ஒரு நேரம் ஒரு திற போட்டு பெண்களுக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, ஒரு பெரியார் பயம் பண்ற சவான யோசிக்கிறா எவ்வளவு காலம் அல்லாது மாற செஞ்சு நித்யா நல்ல விஷயம் கேட்கணும்னு உட்கார்ந்த உட்கார்ந்து தான் தாமதம் மக்கள் எல்லாம் ஒதுங்கினான். வீட்டுக்கு உட்காரையா ஆம்பளை நாசமாத்தின பொங்கல் அப்படி ஒரு இதுவாக கணக்கெடுத்தான். சவால கல்வி தாங்கல் பயம் நடக்குது கண்ணால ஒடு கேட்டாங்க பெரியாரே என்ன போல பாதியம் எல்லாம் மன்னிப்பாங்க, நாங்க அவங்களுக்கு யாருன்னு தெரியா, நாங்க எல்லாம் நிச்சயம் மன்னிப்பான்னு சொல்லி சௌபா செய்யலாம். ஆனா குற்றம் செஞ்ச உள்ளம் எங்களே உடூர் இல்ல, இனியும் அல்லா மன்னிப்பான், அல்லா நிச்சயமா மன்னிப்பான் சௌபா செய்யலாம். ஓ பாரியோட கேட்டாங்க அல்ல என்ன போல பாரிய மன்னிப்பான் சொல்றீங்களே, சொன்னாங்க சாவானோட மோசமான கும்பலையான சொன்னாங்க அதே சவானா, சவானா நீ வந்துட்டியா மோதி நல்லா மன்னிப்பான் சவானா மன்னிப்பு கேள்வி. இன்னைக்கு மணிமாதிரி பெண்களை பேர் அவள்கிட்ட பேரு ரஹமத்துல்லா அலைஹி, அடிக்க சீல் அல்லா உலகம் ஒழுக்க நல்லா தூக்கி நெருங்கின அல்லா நெருக்குவான் சொல்லி நாங்க தான் நெருங்குறது இல்லையே, உங்களுக்கு எல்லாம் கிடைச்சல் இல்லையே, உங்களுக்கு எல்லாம் அவன் தெரியாதே, அவங்க அவங்க நினைப்பு எங்களுக்கு இல்லையே, சக்தி சின்னா கொஞ்சம் காலில் படும் இங்க படுவில்லை, பயான சின்னாலும் நாங்க போய் சின்னாலும் இதோட பேசுறது ரப்ப பத்தி எங்களுக்கு அவ்வளவுதானே எழுது அக்கங்களை போ ஐடியா இல்லை ஐயா சொல்லிக்கிறார்கள். எனவே அல்லா ஜல ஜலாலுஹு சொல்றான் நீ என்ன நினைச்சாலும் நான் நினைப்பேன், நீ என்ன மறந்தாலும் நான் நினைப்பேன், எனக்கு மார்க்கு சாப்பாடு குறைக்க மாட்டேன். மகனே நான் ஏழு வானம் பூமி படுத்தேன், டயர்டாகல கழிச்சு போகல, உனக்கு ரிஜுக்கு இருந்து கழிச்சு பேசுவானா சங்கியா நல்லா மகானம் தான் அல்லா சியாமத்தான் எல்லாம் எனக்கு உங்களுக்கு மட்டும் நசீபாக்கும் அவனுடைய தார் பார்க்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கொடுப்பான் சில சுருக்கவாதிகளுக்கு பார்த்த பார்வையிலே 8 லட்சம் வருஷம் கழிஞ்சிடும் அப்படியே மயக்கத்தில் இருப்பான். 8 லட்சம் வருஷம் தான் மலேசியா எப்படி அழக படைச்ச அல்லா அவனுக்கு நிகர் அவனே தான் சாம்பல் லட்சம் ஒன்று இல்லை, அவன் தனித்தவன் இணைக்குமே அற்றவன் தேகன் கண்ணியமானவன் உணக்கம் உள்ளவன் ஞானமுடையவன் சக்தி உள்ளவன் நாடினை செய்பவன் ஒன்று செய்ய அல்லா அப்படி இன்னொரு தேவையில்ல புள்ளி ஒன்று உலகத்து வர உமா அப்ப தேவையில்ல செஞ்சு காட்டிக்கிறேன் புள்ளியோடு வார்த்தைக்கு வாப்பா தேவையில்ல அதை நீங்க பாத்துக்கோங்க அதை செஞ்சு காட்டிக்கிறோம் செஞ்சா சொல்லி புள்ளியோடு வார்த்தைக்கு தாய் தேவையில்ல அதை செஞ்சு காட்டிக்கிறோம் நாங்க தண்ணிய ரோட்டாய் காட்டிக்கிறோம் தண்ணிய ரோட் ஒசக்கால காட்டிக்கிறோம் உங்களுக்கு மலையை குறைஞ்சி மண்ணை குறைஞ்சி ரோட் போடையிலும் தண்ணிய ஓரமாட்டி அருகு போடையிலும் இதெல்லாம் அந்த 12 ரோட் முக்காட்சி போட்டு கொடுக்க 15 லட்சம் பேர் திராவன் பயங்கரமான ஆள் வரப்போல அந்த தண்ணியை முன்னு கொண்டதுக்கு குறவு சொன்னாங்க எங்களை மாற்றிட்டீங்களே சிறவன் எப்படிப்பட்ட ஆள் இந்த இறக்கமில்ல என்னன்னு தெரியும் 70,000 புள்ளைய முசா வைக்குமா அலிஸ்லாம் நினைச்சு கொண்டவன் கையில நெச்சுரலா கிடைச்சா பிடிக்கும் இவ்வளவு கால் கை பண்ணி ஒரு கிடைச்சிட்டாருன்னு என்ன செய்வான், இந்த மோனதா செய்வான் என்ன சித்திரவாத கொடுக்க நினைச்சிப்பான். அப்படிப்பட்ட ஆள் நடத்துல என்ன சொன்னாங்க சொல்ற ஒரு நாள் இல்ல நாங்க செல்லமா நீ எல்லாம் பாத்துக்கோங்க செல்லமா
என்னோட பிரான் எனக்கு வழிகாட்டுவான். ஒரு நாள் நீங்க நினைக்கிற மாதிரி மூச்சு அடி ஆசை வருது அடிக்க ஒரு அடிக்க 12 ரூபா எத்தனை இன்ஜினியர் எல்லாம் தேவைப்பட்டுச்சு எத்தனை என்ன தேவைப்பட்டுச்சு இல்ல தண்ணி ஓரமாக பிற்பாட்டி இல்லைன்னா மிச்சம் அது தண்ணீரை கோமாக மாறி கிளாஸ் போலாவும் ஆகும் 12 கூட்டம் பார்த்து கொண்டு போறாங்க ரோட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்தா காஃப் நூன் காஃப் நூனை தொடர்ந்து ஆகிரும் நீங்க எடுக்க கொஞ்சம் புறத்தை ஆகும் இல்ல சரியா சொல்லிக்கிறார்கள் இப்ப ரோட்டை மூடணும் தண்ணியை மூடணும் மூச்சு ஆசை வந்தாங்கன்னு கேட்டால் தொடக்கத்துக்கு எடுத்த ஆசா மூடல்ல கேட்கலே எனக்கு ஆசை தேவையில்லைன்னு விளையோங்க நீங்க எனக்கு ஆசை ஓடும் நாங்க ஆசா வாழ்த்துதான் திறந்தோம்னு நீங்க நினைப்பீங்களே எனக்கு ஆசை தேவையில்ல மூட ஃப்ரோன் வந்த ஒரு பாச்சல் அல்ல சின்ன மூடு அங்க தொடர்ந்து இதே மூடு இல்லை சின்ன ஒரு அடி அந்த டப்புக்கு மூலம் அல்லாவிட பெரிய எல்லாம் டப்புன்னு சின்னவன் உலகத்துல அதை விட கேவலமான ஒரு வார்த்தை சித்தாலும் பாதிக்கல நான் அல்லாவிட பத்தி யாரா பாதிச்சா பசன் பசனம்ஸ்லாம் ரோட்ல போறாங்க ராஜு கதவியா ரஹமத்துல்லா அலைஹா வாரான் பெண் வடி ராஜியா ஒரு ஹிண்ட் ஒன்று மாதிரி பொம்பளையில் இல்லாமல் செஞ்சாலும் நபிமாறாதேலா அதை மட்டும் விளையோங்க இல்ல அசன் பசரி என்ன பேசி மேல இல்ல ஆனா ரப்புக்கு முலால் அந்த ஒரு மோசமான வார்த்தை என்னோட பொம்புல பாதிக்கல ஒரு ஆம்புல தான் பாதிக்கிறேன் செஞ்சா சொல்லிக்கிறார்களே அவ்வளவு மோசமான வார்த்தை பாதிச்சவனுக்கெல்லாம் நெடும்படிச்சாட்டது சத்தமாவது வரும் இவ்வளவு பயங்கரமான ஆளுங்களா தொடர்ந்து மூடுதான் தெரியவர் ஒன்றும் செய்யல சுரவன் அடிக்க போற எல்லாரும் பாருங்கன்னு தெரியல தண்ணீர்கள தொடங்கல மூடு இல்ல இவ்வளவுதான் இவ்வளவு குதர்த்து நோன் அல்லாஹு அக்பர் படத்தில் படா பெரியவனுக்கும் பெரியவன் அவன் தான் எங்க தந்தா அவனுக்கு தூக்கம் இல்லை அவனுக்கு தாகம் இல்லை அவனுக்கு பசி இல்லை அவனுக்கு உம்மா அப்பா இல்லை அவனுக்கு ஞானத்தம்பி இல்லை மகன் மகன் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இடமுண்டு இல்லை அல்ல அரசியலைப்பானுக்கு யாரும் தெரியலா நினைக்கே படாது அவன் எங்க நீப்பான் அவனுக்கு இடம் உண்டு தேவை அவனுக்கு தேவைன்னு இடம் உண்டு அவன் உணவுத்துவான் உண்ண மாட்டான் குறிப்பாட்டுவான் குடிக்க மாட்டான் உடுப்பாட்டுவான் உடுக்க மாட்டான் தூங்க போடுவான் தூங்க மாட்டான் உன ஊட்டுவான் உண்ண மாட்டான் தாய் குறிப்பாட்டி பால் ஊட்டி உணவூட்டி படுக்க போட்ட அவ கொஞ்சம் குடிச்சு கொள்ள அவ கொஞ்சம் சிந்து கொள்ள அவ கொஞ்சம் சாஞ்சி கொள்ள அவனுக்கு சம்பந்தம் இல்லாதவன் அவனே வித்தியாசமான அந்த அல்லாஹ் சொல்றான் ஏ மனிதர்களே அல்லாஹ் மன்னிப்பு பக்கம் விரைந்து செல்லுங்க அவன் சுருக்கத்தை பக்கம் விரைந்து செல்லுங்க எப்படி சுருக்கம் வானம் பூமியோட விசாலமான சுருக்கம் சொல்லிக்கிறார்களே அவன் தரவிக்கிற வெகுமதி அவன் எங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த அந்த அவன் சிக்பால் எங்களை பார்த்து கொண்டிருக்கிற அந்த நாள் சிறந்த நாளாகும் சங்கியா சொல்லி சுராவனும் வரத்தான் போறான் பூஜையிலும் வரத்தான் போறான் சரி நான் செல்ல வந்து என்ன கை பெரும் வாழ்க்கையில ரெண்டு இடத்துல வரும் ஒன்னு சக்கராத்துல வரும் ரெண்டாவது வரும் அல்லாத பாதையில போனவங்களுக்கு வரும் அது எல்லாருக்கும் கிடைக்காது அது பாக்கியம் ஏன் ரிவர்ஸ் போவார் அல்லாட பாயில போனோம் சரியா போனா இவ்வளவு வேஸ்ட் பண்ணிட்டனே காலத்து இவ்வளவு வீணாக்கிட்டனே யாரு கைசேதப்படுவாங்களோ அடுத்தது அதுக்கு பரிகாரம் தேடுவான் மண்டியை போனதற்கு அவருக்கு அவர் அவருக்கு சாம எடுத்து நான் புல் டேமேஜ் அப்ப கைசேதம் போக மாட்டான் கரண்ட் கம்பி பிடிச்சா மறு மகளாலே போக மாட்டான் கரண்ட் கம்பி பிடிப்பாட்டு ஓ அதுக்கு சோப்பால் தேங்கி நடிச்சுதான் போவான் யாரும் போகப்படாது எனவே கைசேதம் வந்தால் ஹயாத்துல அது கோவிட்டி கொண்டு வரும் எப்படிப்பட்ட கைசேதம் வரும் தெரியுமா அதெல்லாம் சொல்லிட்டார் யார் சௌபா செஞ்சு ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி சாலிஹான அமலாக அமல் செய்வார்களோ அவர்களின் பாவங்களை நன்மையாக மாற்றுவோம் யார் செய்வார்கள் இப்ப செய்யப்படாதா நாங்க 10,000 கொடுங்க காரணமாக 10,000 கொடுப்பாங்க
சம்பளத்தால் 1000 இருக்குவனா முடியாது. எங்கடல்லா சொல்றான், சரி நீ போய் 50 வருஷமா 100 வருஷம் ராங்கே தான் செஞ்சியா, சௌபா செஞ்சா எவ்வளவு நேரம் 10 நிமிஷம், ஒரு 100 வருஷம் நன்மையா மாத்திட்ட போ. அப்படி தாரு, அப்படி எஜமான டீச்சா, அப்படி ரொம்ப டீச்சா. ஷாஹின் ஷாங்குவாங்க அரை குஞ்சுல அரசருக்கு இல்லாம அரசன் வகாரத்தா. நாளைக்கு கியாமத்தெல்லாம் கேட்பான், எங்க ஆட்சியாளர்கள் எங்கே? இன்றைக்கு ஆட்சி யாரு தெரியுமா? அடக்கியாலும் அல்லாவுடைய தனி ஆட்சி. அவன் படைச்ச மலக்கு மாட சைக்க பார்த்தாலே அல்ல எவ்வளவு பெரியவன் இறங்க. நிக்கா நினைச்சா தலையில 7 கடல்ல தண்ணி எங்களுக்கு நிலந்தில உண்டு, உண்ட சரியா கண்டிப்பா உலகம் ஒரு கடல்ல சரியா யாரும் கண்டதாக இல்லை. 7 கடல் தண்ணியையும் தலையில ஊற்றினாலும் ஒரு கொஸ் தண்ணி கீழே விழாது. எவ்வளவு பெரிய தலையாய்க்கும், எவ்வளவு பெரிய உடலாய்க்கும். இந்த நீக்கா நினைச்சலாம் அவளால தாரி ஜீவிக்கா சென்றாங்க. ஒரு பெரியார் பள்ளியில உட்கார்ந்துக்கிறார். ஒரு வாலிபன் வந்தார், அழகான வாலிபன் வந்து பூந்தாரு. எல்லாரும் பாக்குறாங்க அவட வார்த்தை சாட்ட. சொன்னாரு பெரியாரும் திரும்பி பார்த்தாரு, அவ்வளவு அழகாய்க்கிறார், மாட்டாய்க்கிறார். கேட்டாங்க அந்த அந்த வாலிபர் கேட்டாரு, என்ன பாக்குறீங்க? பெருமையில கேட்கிறார், அவனோட ஜவான பாக்குறீங்க எவ்வளவு அழகாய்க்கிறார். அவனுக்கு பெருமை வந்துச்சு. நான் ஏந்த வாலிபத்தை பார்த்து அல்லாமே சொக்க அவரே ஆக்கிடு, அல்லாவே ஆச்சரியப்படுகிறாய். சென்னைதான் தாமதம் மௌலான சொன்னாங்க. அப்படியே 6 அடி வாலிபன் அல்லா சின்னதாக்கி 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 சொன்னாங்க, சே புட்கலோ ஜவான் சே இன்ச்கா ஹோமியா. 6 அடி வாலிபன் 6 இன்ச் ஆகிட்டான். எல்லாத்தையும் சொல்லிருந்த ஆசை இருந்த இன்னொரு சப்ஜெக்ட் அல்ல. இந்த இன்னொரு துணியா எவ்வளவு பெரிய 6 அடி வசத்துல அல்லா சின்ன விஷயம் இதெல்லாம் நீங்க நினைக்கோ எனக்கு நல்லா வீக்கம் நோதுங்க. நல்லா கேளு, சின்ன விஷயம் சொன்னாங்க. ஊட்டாளத்தை தேடி வந்தாங்க. மண்புடி அன்றை போலதான் அவன் வந்திட்டு போனான். ஆஹா, சன்னியாசிகிறார்கள் எல்லா ஜனஜிராலுக்கும் அவளுக்கு சக்தி இல்லவன், அவளுக்கு முன்னால யாரும் பெருசில்லை. ஆஹ், அவனுக்கு நிகர் அவனே தான், அவன் வெகுமதிகள் அவன் நண்ப வழிபட்டு தான் அது. இது அவசியத்து ரவீத்து வைதா ரவீத்து பாரத் அடியானே, எனக்கு வழிபட்டால் நான் உன்ன கொண்டு திருப்தி அடைவேன். நான் என்ன கொஞ்சம் திருப்தி அடைந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் பறக்க செய்வேன். அதன் தம்பு ஹுரைரா அப்படின்னு சொல்றாங்க, நாயகம் செல்லா செல்லம் சில ஈச்ச பழம் போட்டு ஒரு பை தந்தான், நான் இருப்பில் அடிச்சு கொண்டேன். நதியாக மூட்டா வரைக்கும் நான் அந்த பையால் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன், மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருந்தேன். அவ்வளவு காலம் வந்து 2 வருடம் அதிலே சாப்பிட்டேன் கொடுத்தேன். 15 வருஷம் முறை காலத்து அதிலே சாப்பிட்டேன் மக்களுக்கு கொடுத்தேன். உஸ்மான காலத்துல 2 கவலை, ஒன்று ஹலீஃபா குத்தி கொண்டாங்கன்ற கவலை, ஒரு மண் 40 கிலோ 42,000 கிலோ பாதி வேற ஒரு மண் அடிச்சு எடுக்கல. இதுதான் எட்டு நோம்பு முடிஞ்சு ஊட்டுல சத்தம் வருது. ஈச்சப்பழம் தலைநோம்பு 1 கிலோ உடனே தலைநோம்பு கண்ணால காதால நாவால பேச்சால உடலால பொருளால சேலால வழிபாடுல சுத்தி பறக்கத்தான் எடுத்துதான் எல்லாம் தாருங்க. சஹாபாக்கள் வழிபட்டாங்க, நல்லா கொடுத்தாங்க. மதீனாட காட்டுக்கு ஒன்று கிடைக்கத்தான் போனோம். 17 தங்க காசு ஒரு பொந்துல இருந்து எலி கொண்டு போட்டு போட்டு போகணும். எங்களுக்கு தங்க காசு தராட்டி பரவாயில்ல, எங்களை எலி எங்களை சௌகாசம் சும்மா விட்டாலும் போதும். சொல்லிக்கிறாங்க, அது மராண்டிட்டு போயிட்டு அரவாசியை வச்சு வீசுறோம். எங்க சஹாபாக்கள் சாலிஹான் எலியா அப்படியா? மக்கள் சாலிஹான் அவர்கள் நிலையில எல்லாம் அவர்களுக்கு வழிபட வச்சா கண்ணத்துக்கு அடிக்கிறாங்க, சிங்கத்துக்கு உனக்கு என்ன இங்கே வேலை? இப்படி உமர்லான் இன்னைக்கு மகனு கடிச்சாலே உருக்கிட்டு பாத்துட்டு போறான். இன்னைக்கு ரயன்றான் பாப்பாங்க கன்னியா கல்லி சிங்கத்தை கண்ணுக்கு கடிச்சு அனுப்புறா. சொன்னாங்க என்னுடைய ஹதீஸ் எல்லாம் சொன்னாங்க, யாரெல்லாம் பயப்படுவார்களோ அவர்களுக்கு எல்லாம் பயப்படு போங்கண்ணா. மக்கள் மக்கள் நின்று கொண்டிருக்கிறான் சிங்கம் கன்னியா கலிக்கிறார்கள். எனவே அல்லாக்கு வழிபட்டா அல்லா தாரணிக்கு தானே அது கியாமத் முற்றும் அடையாளம் நிக்க தருவான். இன்னைக்கும் பேசுறது
ரெக்கார்ட் ஹோல்டர் தான் சாபா, சாதனை படைத்தவர்கள். சின்ன ரஜி அவன் காலத்துல சிறந்த காலம், ஏந்த காலம், அதுக்கு ஒரு அரிசியா இப்ப அரிசியா 300 வருஷம் தான். ஆக கொள்கையாளுக்கு உலகத்துல இல்ல, 300 வருஷம் கேட்டா செஞ்சா சொல்லுகிறார்களே. எனவே அந்த சகாபாக்கள் அந்தஸ்து யாரும் வைக்க முடியல, சகாபாக்கள் அந்தஸ்து யாரும் இஷ்ட வரையா. அவ்வளவு கண்ணியமான ஒரு சகாபாக்கள் எப்படி வருவாங்க, நம்பிய மகிமாக்கு உடுப்பு இல்லாம ஒரு போர்வை எடுத்து இன்னுக்கால இப்படி போட்டு இப்படி கட்டி இப்படி குடிச்சுட்டு வருவாங்க. அவ்வளவு தான் உடுப்பு, கையை எங்க அரசு குழும்பு வாகனம் லேட் அது அல்மாரி திறந்தா குழுவில் உடுப்பு தான் ஃபர்ஸ்ட். அவ்வளவு கஃபன் புல்லா சரி பரவாயில்ல, ஞாபகம் சரி இருக்கு, திறந்தே கஃபன் புல்லுங்க அடையே மௌத்தம் டீக்கியா. அப்படி எத்தனை பேர் அல்மாரி அல்மாரி திறந்தா கஃபன் செட் முன்னு ஜெயிக்கிற சாமனது உடுப்பு சூடு எத்தனை நாள் குளிச்சுல அந்த ஆற்று ரோமத்துல வாசமும் அவரோட உடலுக்கு வீச்சம் அடிக்கிறது சகாபாக்களை மூக்கப்பட்டு நம்பி கூடாத காசு நிவர்த்தம் நம்பி போனாங்க. என்ன விஷயத்துக்காக அழைக்கிறீங்க இல்லா தெரிஞ்சுக்கோ நான் சந்திரனிடம் அப்படி ஒரு மனித உலகத்துக்கு இதுக்கு போற வரவே இல்லா, அப்படி ஒரு சீரை இந்த பூமி மேல போற வரவே இல்லா. கியாமத்து மட்டும் உலகத்து உலகம் ஆரம்பத்திலிருந்து வரல, அப்படி ஒரு மனித போற வரவே அனைத்துக்கொண்டா. நாங்க இப்ப என்ன செய்வோம், ஜிஹாதுக்கு வந்துச்சோம், ஷஹீதான உனக்கு சிறப்பு கிடைக்கும். யாருக்கு நான் தயாரா இருந்தாங்க ரவி அவங்க பாருங்க ஆடு யார் கேட்டு ஆரை போங்கன்னு சொல்ல என் எஜமான ஒப்படைச்சிட்டு வாண்டா என்ன விஷயம் பாக்குறீங்க, சொர்க்கத்துடைய வாடை அவர் உடலால வீசுது அல்ல, அவரது கலரை சொர்க்கத்து கலராக மாத்திட்டா அல்ல, அவரை கோடி சொன்னா சில்வர் கலராக மாத்திட்டா சொர்க்கவாடி ஆக்கிட்டான். கொடியை சுமந்து அல்லா தீன பாரத்தை சுமந்து சுமக்கத்தான் குஜராத் வந்து கேட்கல. நான் இதுல சொன்னாங்க 100 தட்டுள்ள மாளிகை சொர்க்கத்தில் இருந்தாங்க சாபாக்கள் இப்படியும் கேட்குது. நபிசுல்லா செல்லம் சொன்னாங்க 1 தட்டு அடுத்த தட்டுக்கு உயரம் பூமியிலிருந்து வானம் வரைக்கும், 100 தட்டு முதல் தட்டு எல்லாமே வெள்ளியானல்ல வானம், இரண்டாவது எல்லாம் தங்கத்தால, மூணாவது எல்லாம் ரத்தினத்தால, நாலாவது எல்லாம் முத்தால, அஞ்சாவது எல்லாம் மரகணத்தால, 6வது பவளத்தால, 7வது செல்ல ஐட்டம் இல்ல, 8வது செல்ல ஐட்டம் இல்ல, 10வது செல்ல தெரியா, ஏன் எங்களுக்கு தெரியும் இந்த 5-6 தான், 10வது பிடிக்கும், 30வது பிடிக்கும், 40 என்ன தாலை ஆகும், 60, 70, 80 என்ன தாலை ஆகும், 100 பிடிக்கும். மறுக்கிறது சொர்க்கமிக்கு நரகமிக்கு ஏற்றுக்கொள்றா இல்லையா மௌத்தாவை பாருமாவை சொல்லுவான் சொல்லிக்கிறார்களே. அப்பேற்பட்ட உயர்ந்த அந்தஸ்து கேட்டாங்க சகாபகம் யாரு சொல்லா இப்படி செல்வீங்க, யாருக்கு யாரு சொல்லலா அல்லாது இன்னைக்கு யாரு கஷ்டப்படுவார்களோ தியாகம் செய்வார்கள் அவர்களுக்காக எல்லாம் வச்சுக்கலாம். மிஸ் ஆயிட்டு மௌத்தாய் நம்ம மிஷன் உண்டிக்கா இந்த பாக்கியம் கிடைக்காம மௌத் ஆகிட்டா என்ன அழுதாலும் கிடைக்குமா, சுருக்கு வாக்கியாலும் கிடைக்குமா அந்த பாக்கியம், இன்னும் அதை அடையணுமா இங்க செஞ்சு கொண்டாடா. அதுதான் நீங்க உலகத்துல பிற்படுத்தவானன்ற நல்ல விஷயம் நல்ல காரியம் பிற்படுத்தப்பட மாட்டாதல் கைவிடாயுவா சொல்லி அல்லாஹ் ஜன்னியமான தினமே.